சொட்டை தலையிலையும் முடி வேகமா அடர்த்தியா வளர ஒரு முக்கியமான எளிய வழிமுறையை பற்றி பார்க்கலாம் வாங்க பொதுவா எல்லோருக்கும் கூந்தல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் கூந்தல் அடர்த்தியா கருமையா இருந்தால்தான் இளமையான தோற்றத்துல இருப்போம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகை சேர்க்கிறதே இந்த முடிதான் தலையில சொட்டை விழுந்தால் முப்பத்தி ஐந்து வயதிலையும் நாற்பத்தி ஐந்து வயது போல தோற்றம் அளிக்கும் முடி உதிர்ந்து சொட்டை தலையுடனும் அடர்த்தியற்றம் காணப்படுவதை செலவில்லாமலேயே எளிய முறையில் சரி செய்யலாம் இதற்கு முக்கிய தேவையாக நாம் வீணாக வெளியே கொட்டும் அரிசி கழுவிய தண்ணீர் இந்த அரிசியை ஊற வைத்த அந்த நீரில் அதிக அளவிலான ஸ்டார்ச் இருக்கும் இந்த ஸ்டார்ச் முடி நல்லா வளர்வதற்கும் சருமத்திற்கும் ஏராளமான பலன்களை தருது அது அரிசி கழுவிய இந்த நீரில் அதிகம் இனோசிட்டால் இருக்கிறதாவும் இந்த இனோசிட்டால் சேதமடைஞ்ச முடிய சரி செய்து முடி நல்லா வளர்வதற்கு உறுதுணையா இருக்கிறதாவும் அழகு சாதன பொருள் தயாரிக்கும் ஆராய்ச்சியில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு அதிக அளவிலான முடி உதர்வு இருக்கும் அதாவது உணவு முறை மாற்றம் காரணமா ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா முடி உதர்வு அதிகமா இருக்கும் அது சுற்றுச்சூழல் மாசு காரணமா தலையில அதிகபடியான பொடுகு இருந்தாலும் முடி உதிர்வு அதிகமா இருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா முடி தடிமனா இல்லாம ஒல்லியா மெலிதா சீக்கிரமா உடஞ்சு போகக்கூடிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இதை பயன்படுத்துறப்போ முடி ரொம்ப அடர்த்தியா வளரும் இதுக்கு நீங்க முதல்ல அரிசி எடுத்து அதை கழுவி அதுக்கப்புறமா அந்த கழுவிய அரிசிய ஒரு கப் நீர்ல ஊற வச்சு அந்த நீரை வடிகட்டி பயன்படுத்தலாம் இந்த அரிசி ஊற 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 வைக்கிறப்போ எந்த அரிசியையும் பயன்படுத்தலாம் ஆனா அரிசியை வைக்கிறதுக்கு முன்னால இரண்டு தடவை அதை நல்லா கழுவிட்டு வைக்கணும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை பயன்படுத்துறப்போ நல்ல பலன் கிடைக்கும் உப்பு நீர்ல குளிக்கிறவங்களுக்கு அதிகமா முடி உதர்வு இருக்கும் அப்படிப்பட்டவங்க குளிக்கிறப்போ தலைக்கு ஷாம்பு போட்ட அப்புறமா இந்த

மட்டுமில்லாமல் முடி அடர்த்தியாவும் கருமையாவும் வளர வைக்கும் இளநரை இருந்தா கூட சரியாகும் இது பலருக்கும் நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்கவும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க